அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள். அன்னையூட்டும் அமுதோடு கலந்து என்னை ஆளாக்கிய முத்தமிழே, காட்டுக்குள் தேனிகள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்திருக்கும் பைந்தமிழே, பாவலரின் நாவில் ஊர்வலம் வரும் உனக்கே என் முதல் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், துரித உணவும் ஆரோக்கிய சீர்கேடும். உலகில் எவ்வளவோ அதிசயங்கள் இருந்தாலும் மனிதனை மிஞ்சிய அதிசயமில்லை என்கிறார் சோபகெல்ஸ். மனித உடல் உறுப்புகளின் பணியானது வியக்கத்தக்கதாகும். அற்புதங்களை செய்யும் இந்த உடல் உறுப்புகளைத்தான் நாம் துரித உணவு என்னும் அரக்கனை கொண்டு அளிக்கின்றோம். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார் ஔவையார். இன்று நாம் துரித உணவுகளாக எதை சொல்கிறோம்? பீட்சா, பர்கர், பேல்பூரி, பானிபூரி, தந்தூரி சிக்கன், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பாவ்பாஜி, வடாபாவ் போன்றவற்றை சொல்கிறோம். இது போன்ற துரித வகை உணவுகள் பெரும்பாலும் மைதாவை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. கோதுமை மாவை சுத்திகரித்து மைதா தயாரிக்க பயன்படும் பென்சாயில் பெராக்சைட் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. மைதாவில் உள்ள அல்லோசன் என்ற வேதிப்பொருள் சர்க்கரை நோயை ஏற்படுத்தும். அதில் உள்ள குளூட்டன் சர்க்கரை நோயை அதிகரிக்க செய்யும். இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் குறையடர்த்தி கொழுப்புகள் அதிகரிக்கிறது. அதனால் உடல் பருமனும் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கிறது. உடல் பருமனாதலே உடல் நோய்வாய்ப்படுவதற்கு முக்கிய காரணியாகும். சுருக்கமாக சொல்ல போனால், மைதாவால் செய்த உணவை உண்பது சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது போல. சுவையூட்டும் அஜினமோட்டோ, அதாவது சைனா உப்பு. இதில் உள்ள மோனோசோடியம் குளூட்டமைட் உண்பவரை தன் சுவைக்கு தன்மயப்படுத்தி விடுகிறது. சாலையோர கடைகளில் துரித உணவுகளில் இந்த உப்பை பயன்படுத்துகின்றன. இந்த உப்பால் செய்த உணவை உண்பதால் மயக்கம், உடல் சோர்வு, நாள்பட்ட தலைவலி, நெஞ்சுவலி, நெஞ்சு படபடப்பு, முகத்தசைகள் மரத்து போதல், தசை இறுக்கம் போன்றவை ஏற்படுகின்றன. மற்றும் நரம்புகளில் ஏற்படும் பாதிப்புகளினால் மறதியும் ஏற்படுகிறது. அற்றதறிந்து கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்கத்துவர் பசித்து என்கிறார் வள்ளுவர். அதாவது, உண்ட உணவு செரித்ததை அறிந்து ஆசைக்கும் சுவைக்கும் அடிமையாகி அதிகமான உணவை உண்ணாமல் நன்றாக பசி எடுக்கும் போது நம் உடலுக்கு ஒத்துப்போகும் உணவையே உண்ண வேண்டும். அதனையே நம் வாழ்க்கை நெறியாகவும் கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் பசுத்தரும் பாலையும் கோழியிடும் முட்டைகளையும் தோட்டத்து கீரை வகைகளையும் விற்றுவிட்டு விரைவு உணவுப் பொருட்களை வாங்கி உண்டு நம் உடல்நலத்தை நாமே கெடுத்து கொண்டிருக்கிறோம். துரித உணவு துரித மரணம், ஜங்க் ஃபுட் எனப்படும் வணிக பண்டங்கள் உடலுக்கு எந்தவித சக்தியையுமே தருவதில்லை, சத்துக்களையும் தருவதில்லை. மேலும் குழந்தைகளின் மென்மையான உள்ளுறுப்புகளை மோசமாக சிதைத்து அவர்களை நிரந்தர நோயாளியாக்கி விடுகின்றன. வேறு எந்த நல்ல பண்டங்களையும் உண்ணவிடாத அளவிற்கு நாவின் சுவை மொட்டுக்களை சுரண்டி கெடுத்து விடுகின்றன. எந்த ஒரு மனிதன் தன் உடல்நலத்தை பேணவில்லையோ அவனால் இவ்வுலகில் எவ்வித வெற்றியையுமே பெற முடியாது. உண்டி கொடுத்தோன் உயிர் கொடுத்தோன் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆனால் இன்று உண்டி கொடுத்தோன் உயிர் எடுத்தோன் என்று மாறிவிட்டது. மாறுபாடில்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிருக்கு. நம் உடலுக்கு ஒத்துப்போகாத உணவை மறுத்து நமக்கு நன்மை பயக்கும் உணவை மட்டுமே உட்கொண்டால் இவ்வுடலில் உள்ள உயிர் நோயினால் துன்பப்படாது, வேதனையையும் அனுபவிக்காது. உணவின் வழியாக உடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட செயற்கை நிறமியை கழிவு நீக்க உறுப்புகள் தனது அன்றாட பணிச்சுமைகளுக்கிடையே வெளியேற்ற முடியாவிட்டால் அதனை தோல் மற்றும் நுரையீரலுக்கு அனுப்பிவிடுகின்றன. அதனால்தான் தற்காலத்தில் இளம் வயதிலேயே தோல் ஒவ்வாமையும் சுவாச ஒவ்வாமையும் ஏற்படுகிறது. சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் உணவிற்கு நிறமூட்ட இயற்கை நிறமிகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் நம் நாட்டிலோ செயற்கை நிறமிகளை பயன்படுத்துகின்றன. அங்கு காய்கறிகளையும் கீரை வகைகளையும் ஆரஞ்சு பழம், ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி போன்ற காய் மற்றும் கனிகளின் சாறுகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இங்கு சாயப்பொருட்களை பயன்படுத்துகின்றனர். அதனை நம்முடைய சாயமேறிய நாக்கை பார்த்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். பழைய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்து கட்டுப்படுத்தி வரும் வேளையில் நம்முடைய தவறான உணவு பழக்கத்தால் புதிய நோய்களை உருவாக்கி வருகிறோம்.
அதன் புதிய நோய்களை உருவாக்கி மாத்திரைகளையே உணவாக உட்கொள்கிறோம். உணவே மருந்து என்பது நம் மரபு. இதோ தருகிறேன் பட்டியலை பாருங்கள். அவசர சோறு ஆபத்து, இரத்த கொதிப்புக்கு அகத்திக்கீரை, இருமலை போக்கும் வெந்தயக்கீரை, உஷ்ணத்திற்கு கம்பங்களி, வாழை வாழ வைக்கும், கல்லீரல் பலம் பெற கொய்யாப்பழம், சிறுநீர் கடுப்புக்கு அன்னாச்சி பழம், சீரண சக்திக்கு சுண்டைக்காய், தேனுடன் இஞ்சி இரத்த தூய்மை, பூண்டில் உள்ளது பென்சிலின் சக்தி, இன்னும் எத்தனை எத்தனை. இழைத்தவனுக்கு எல்லை கொடு, கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடு, வாந்திக்கு மணத்தக்காளி, வாதத்திற்கு அரைக்கீரை, பித்தம் தணிக்க நெல்லிக்காய், உடல் பருமன் குறைய முட்டைக்கோஸ். இன்னும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டேதான் போகும். உணவே மருந்து, மருந்தே உணவு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் திருமூலரின் வாக்குப்படி இவ்வுலகில் நாம் வாழ்வதற்கு கருவியாக அமைந்த இவ்வுடலை பேணி காத்து நீண்ட நாட்கள் ஆயுளுடன் வாழ சரியான உணவை சரியான அளவில் சரியான நேரத்தில் உண்டு உடம்பை காத்து உயிர் வளர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.